தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் 3 நாளாக வந்து வெள்ளத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து ஹெலிகாப்டரில் இருந்து வந்தாங்க. நேற்று வந்தப்போ அவங்க வந்து ஒவ்வொரு பக்கமும் பிரெட்டு பால் அப்புறம் வந்து எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தாங்க. அப்போது வந்து எங்கள் கூட இருந்த குட்டி பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சார்ட்டில் எழுதி மெடிசன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சாங்க. உடனே அடுத்த செகண்டே அவங்க கீழே வந்து என்னையே என்னோடய கணவரை என்னோட 1.5 வயசு பையன் என் அம்மா எல்லோரையும் அடுத்த செகண்டே ஒவ்வொருத்தரையும் மேலே கூட்டிகிட்டு சேஃபாக கொண்டு போய் உள்ளே போய் சேர்த்தாங்க. திருப்பி அவங்க அடுத்த செகண்டே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமல் எங்களை உடனே டைரெக்டாக வந்து மதுரை ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டாங்க. அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்துச்சு. டாக்டர் அப்புறம் வந்து கலெக்டர் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. உடனே எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு டாக்டர் எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஆம்புலன்ஸில் வச்சு என்னை செக் பண்ணாங்க. இப்போ வந்து டெலிவரி டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் கொண்டு என்னை வந்து அட்மிட் பண்ணாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோருமே ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கும். அடுத்து நைட்டே வந்து எனக்கு லேபர் பெயின் வந்தவுடனே நைட் 2:30 எனக்கு வந்து டெலிவரி ஆகிட்டு எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு வந்து அந்த ஹெலிகாப்டரில் உள்ளவங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நாங்கள் எப்போதும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மறக்க மாட்டோம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.